ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோங்க. இந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாங்க. இதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்திருக்குங்க நான். இது எல்லாத்துமே உங்கள் அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுகளுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு 4 டம்ளர் செய்கிறேங்க, அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லா ஸ்பைசஸும் நம்ம வந்து வறுக்கலைங்க, பச்சையாக வந்து ஒரு பவுடர் அரைச்சிக்க போகிறோம். இது வந்து இஞ்சி பூண்டு ஒரு பேஸ்ட் அரைக்கிறோங்க. அதுக்கு இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், இது ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோங்க. மஷ்ரூம்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 2 பேக்கெட் மஷ்ரூமும் கொஞ்சம் புதினா இவ்வளோதாங்க தேவை. இந்த ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு ட்ரை பவுடராக வந்து ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபுல்லாக வந்து நைஸ் பவுடராக அரைச்சிடுங்க. அவங்க சீக்ரெட்டே வந்து இந்த பவுடர் தாங்க. இந்த ட்ரை பவுடர் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அதுதான் அந்த பிரியாணியில் நல்ல ஃப்ளேவர் தருங்க. அதுதான் இது. அப்புறம் அந்த ஒரு வெங்காயத்தை வந்து நான் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி போட்டுட்டேன். 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேங்க. ஒரு துண்டு இஞ்சி அதுவும் போட்டுக்கிட்டங்க. இதையும் வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோங்க. இப்போ குக்கரில் தான் நம்ம இது செய்கிறோங்க. குக்கரில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுங்க. முந்திரி நல்லா சூடான உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ட்ரை பவுடர், அதை வந்து எண்ணெயில் போட்டுட்டோங்க. எண்ணெயில் போட்டுட்டு உடனே வந்து மஷ்ரூம்ஸை வந்து அதில் போட்டோங்க. ஒரு கலர் கலரை விட்டுட்டு அடி பிடிச்சிருப்பதுங்க. உடனே வந்து நான் வந்து மஷ்ரூம்ஸை போட்டேன். உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் பாதி நெய் பாதி கூட வச்சு எடுத்துக்கலாங்க. நான் வெறும் எண்ணெய் மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம ஃபைனலாக கொஞ்சம் நெய் போடுறதுனால இப்போ வந்து நான் நெய் சேர்த்துலிங்க. இப்போ இந்த மஷ்ரூம் வந்து அந்த மசாலா அடித்த பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதில் நல்லா வந்து பரட்டி விட்டுருங்க. இப்போ ஏன் வந்து நம்ம போடுறோன்னா, இந்த மசாலாவில் வந்து இந்த மஷ்ரூம் நல்லா கோட் ஆகி மஷ்ரூம் சாப்பிட்றப்ப நல்லா ஜூஸியாக மசாலா ஃப்ளேவரோடு இல்லை இருக்குங்க இருக்குங்க. இல்லைனா வந்து ரொம்ப பிளாண்டாக வெறும் மஷ்ரூம் மட்டும் உப்பு கூட ஏறாத மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி அந்த பவுடரில் வச்சு அரைச்சிக்கிறோங்க. இப்போ வந்து உப்பு மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டோங்க. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கிட்டோங்க. இப்பவும் போடுறோங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஒரே டைமில் வந்து புதினா சேர்த்தாமல் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து கழித்து புதினா சேர்த்து நம்ம கலர்றப்போ நமக்கு அந்த பிரியாணி வந்து அந்த புதினா ஃப்ளேவர் நல்லா இறங்குங்க. அதுக்காக தான் அப்படி செய்கிறோம். இப்போ எண்ணெயிலே கொஞ்சம் புதினா போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் எடுத்துருக்கோங்க. அதுவும் வந்து இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா கூட போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி மஷ்ரூம் நல்லா அந்த மசாலாவோட கோட்டாகி நல்லா ஊறி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த வெங்காயம் அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோங்க. இது கூட 2 புதினா வந்து பச்சையாக வச்சு அரைச்சாலும் நல்லாயிருக்குங்க. ஆனால் நான் இப்போ அரைக்கலைங்க. இப்போ வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதுவும் வந்து அந்த எண்ணெயில் போட்டுட்டு அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணுங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம வதக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க நல்லா பிரிஞ்சு வதங்கி வர்றதுக்கு. அதுக்குள்ளே நம்ம தக்காளி வந்து அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு 6 தக்காளி மீடியம் சைஸில் வந்து 6 தக்காளி எடுத்துருக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து மிக்சியில் வச்சு அரைச்சிட்டோங்க. நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்ச தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு சின்ன தக்காளி தாங்க. சின்ன தக்காளி வந்து ஒரு 5-6 தக்காளி வந்து நான் எடுத்து நல்லா இது மாதிரி அரைச்சிருக்கேங்க. இப்போ அந்த தக்காளியும் வந்து பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்து வணங்குற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுருங்க. இது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் வந்து கலரி விட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா அதில் வந்து சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் சால்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து சால்ட் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தக்காளியோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா பாருங்க சுருண்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்தளவுக்கு வந்து இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மூடி எடுத்துட்டு நம்ம அடுத்தது இது கூட வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்துக்க போகிறோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கிட்டேங்க. கட்டி தயிராக வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த தயிரும் வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க.
அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு அந்த தயிரும் வந்து அந்த மசாலாவோட கோட்டாகட்டணும். இங்கே வந்து செம மழை பெய்யுதுங்க வெளியில், இங்கே வந்து சூடாக வந்து மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிட்ருக்கோங்க. மஷ்ரூம் பிரியாணி சூடாக இந்த மலையில் வந்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சஷ்டி நடந்துட்டுருக்கனால நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாது, அதனால் இது மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செய்கிறோங்க. நம் வந்து 4 டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்கோங்க, அதனால் வந்து ஒரு 7.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து விட்டுக்கிட்டங்க. நம்ம மிக்சியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டங்க. இப்போ நான் 2 பச்சை மிளகாவும் அந்த எண்ணெயிலே வந்து போட்டேங்க, அதை நான் வீடியோவில் காட்டல. உங்களுக்கு தேவைன்னா அது போட்டுக்கோங்க, இல்லை வேண்டாம். இப்போ காரம் எல்லாம் நல்லா வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ வந்து நான் சீரக சம்பா அரிசியில் தான் செய்கிறோங்க. அந்த சீரக சம்பா அரிசியை வந்து வாஷ் பண்ணி நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கலைங்க, அரிசி இது புது அரிசி அப்படிங்கிறனால நான் ஊற வைக்கல. அப்படியே தான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அப்படியே வந்து போட்டுக்கிறோங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே அந்த அரிசி வந்து போட்டுக்கோங்க. இதே மெத்தடில் உங்களுக்கு எவ்வளோ வந்து 1 டம்ளராக 2 டம்ளராக இல்லை எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு செஞ்சு பாருங்க. மட்டன் மாதிரி இருக்குது பாருங்க, ஆனால் இது மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் செட்டிநாடு ஸ்டைலில் வந்து இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் வந்து பவுடராக அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி நம்ம சேர்த்து செய்கிறப்போ இந்த பிரியாணி செம ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தண்ணியோட அளவும் அரிசியோட அளவும் ஒரே அளவு வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த சமயத்தில் வந்து நீங்கள் தம் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க, இல்லை குக்கரை வந்து மூடி வைக்கிறனாலும் வைக்கிச்சுக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிட்டங்க, மேலே லெமன் ஜூஸ் கூட ஒரு 1/2 லெமன் ஜூஸ் புளிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இந்த நெய்யெல்லாம் நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்க போகிறோங்க. நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறதுனா குக்கரில் செய்யாமல் வெறும் பாத்திரத்தில் வந்து தம் போட்டு செய்கிறனால இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தீயை குறைச்சிட்டு மேலே வந்து சுடுதண்ணி வந்து ஒரு திக் பிளேட் வச்சு சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி மேலே வச்சுட்டிங்கன்னா அதுதான் தம்முங்க. இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேம் பண்ணிட்டேங்க. ஃப்ளேமை குறைச்சிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து மூடி வச்சிட போகிறோங்க. விசில்லாம் எதுவும் வராதுங்க. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தீயை குறைச்சிட்டு நம்ம மூடி வச்சிட்டோம், அவ்வளோதாங்க. அப்புறம் பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் எடுக்கிறேன் பாருங்கள். நம்ம பிரியாணி வந்து கொஞ்சம் கூட அடி பிடிக்கவும் இல்லைங்க, அரிசியும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாங்கள் ஆனியன் ரைத்தா வச்சு தான் சாப்பிட்றோங்க. உங்களுக்கு சைட் டிஷ்ஷில் என்ன வேணுமோ அது வந்து நீங்கள் தொட்டுக்கிறது காலிஃப்ளவர் 65 அது மாதிரி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ரெசிபி வந்து 1 பாட் வந்து குழந்தைங்களுக்கு காலையில் நேரமாக டிஃபனுக்கு கூட எழுந்து செஞ்சு கொடுக்கலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மதியானத்தில் சாப்பிட்றதுக்கு ரெசிபி பிடிச்சிங்க கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.